ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு குரல். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றோம், புலியின் தோல் போர்த்து மேய்ந்து அற்று. இது அதிகாரம் கூடா ஒழுக்கம். இது மீனிங் என்னென்னா, மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் ஒருவன் மேற்கொண்டிய தவம் எப்படிப்பட்டதுன்னா, புலியின் தோலை போர்த்தி கொண்டு ஒரு பசுவானது பயிரை மேய்ந்தது போன்றது அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸு. இது வந்து ரஷ்யா கூட நம்ம வந்து 2018 ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அந்த ஒப்பந்தன்படி வந்து S-400 ரக ஏவுகணை விமானங்கள் வந்து உங்களுக்கு தரதுக்கு இப்போ தயாராகிட்டாங்க. இது வந்து உலகளவில் மிகவும் மேம்பட்ட வான்வழி பாதுகாப்பு அமைப்பாக தான் இந்த வந்து S-400 ரக ஏவுகணை வந்து கருதப்படுகிறது. அடுத்து COP26 நடந்தது இல்லையா, ஸ்காட்லாந்தில், அங்கே வந்து காப்பீட்டுத்துறை மற்றும் பங்குதாரர் நிறுவனங்கள் வந்து கூடிய 10 உலகளாவிய நிறுவனங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அது எதுக்குன்னா, அனைத்து துறைகள் மற்றும் புவியியல் பகுதிகளில் நெகிழ்திறனை மதிப்பிடுவதற்காக ஒரு உலகளாவிய நிலையான மாதிரி இதாகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே, நவம்பர் 18 வந்து தேசிய இயற்கை மருத்துவ தினம் அண்டு உலக தத்துவ தினம். அடுத்து தமிழகத்தின் தியாக தீபங்கள் RV சுவாமிநாதன். இவங்க சிவகங்கை மாவட்டத்தில் பாகநேரியில் 5/8/1908 தான் பிறந்திருக்காங்க. இவர் 1930 உப்பு சத்தியாகிரகம், 1932 ஒத்துழைமை இயக்கம், 1940 தன்னேபர் சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் கலந்துட்டு சிறை சென்றவர் இவர். விவசாயிகள் நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட காங்கிரசின் துணை அமைப்பான கிஷான் சபாவில் அகில இந்திய செயற்குழு உறுப்பினராக 1934 பொறுப்பேற்றவர். 1934 காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது பாகநேரிக்கு அவரை அழைத்து சென்றதோடு இல்லாமல் அவர் வீட்டிலையும் தங்க வச்சு ₹4000 நன்கொடையும் தந்தவர் தான் இந்த சுவாமிநாதன். 1946 முதல் 1967 வரை 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் விளங்கியுள்ளார். அடுத்து சென்னையில் வந்து ட்ரோன் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரோன் காவல் பிரிவு உருவாக்குறதுக்கு ஒரு பிளான். இது எதுக்குன்னா, சென்னையில் வந்து பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய கடற்கரை, சந்தைப்பகுதி, கோவில்கள் இவங்களையெல்லாம் வந்து மக்களை கண்காணிப்பதற்காக இந்த ட்ரோன் மூலமாக கண்காணிக்க போகிறாங்க. இதுக்காக மொத்தம் 9 ட்ரோன்கள் வந்து வாங்க போகிறாங்க. மொத்தம் வந்து 3.60 கோடி செலவில் வந்து இதை வந்து வாங்க போகிறாங்க. சென்னையில் வந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க எவ்வாறு டிசம்பருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் வந்து அறிவிக்க தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பொறுப்பு தலைமை நீதிபதி, இப்போ இருந்த சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி வந்து போயிட்டாங்க. அடுத்து வந்து இவங்க முனீஸ்வரநாத் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் வந்து ஒரு பொறுப்பு நீதிபதியாக வந்து M. துரைசாமி வந்து பதவி வகிக்க போகிறாங்க. அடுத்து தேசியம், நம்ம பாரத பிரதமர் வந்து கிராம சாலைகள் திட்டத்துக்காக 32,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வந்து கொடுத்துருக்குது. அது வந்து எதுக்குன்னா, கிராமப்புறங்கள்லேருந்து சாலை வசதியை ஏற்படுத்தவும் தொலைத்தொடர்பு சேவையை வழங்குவதற்காகவும் இந்த ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு கர்த்தாப்பூர் வழித்தடம், 20 மாதம் கழித்து இப்போ தான் திறந்துருக்காங்க. லாஸ்ட் மார்ச்சில் வந்து கரோனானால இது வந்து மூடிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் திறந்துருக்காங்க. விசா இல்லாமல் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிடலாம். இந்த இது கொண்டு வந்தவங்க யாருன்னா, குருநானக்கு தான் இது வந்து கொண்டு வந்திருக்காரு. இவருடைய சமாதி தான் அங்கே பாகிஸ்தானில் இருக்குது. அதை பாரிவிடுவதற்காக வந்து சீக்கிரம் வந்து அங்கே போகலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நவம்பர் 19ஆம் தேதி குருநானக் ஜெயந்தி கொண்டாட போகிறாங்க. அதுக்காக இந்த வழித்தடத்தை வந்து இப்போ திறந்துருக்குறாங்க. அடுத்து லஞ்ச அபாயம், இந்த வரிசையில் நம்ம வந்து 82வது பிளேஸில் இருக்கோம். போன வாட்டி நம்ம 77வது இடத்துல இருந்தோம். இப்போ வந்து 82வது இடத்துக்கு சென்றுள்ளது. இதை கொடுத்த நிறுவனம் எதுனா ட்ரேஸ், அதாவது ஊழலுக்கு எதிரான தர நிர்ணய அமைப்பு, அவங்க தான் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு 2-3 இண்டெக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். உலகளாவிய காலநிலை தொழில்நுட்ப முதலீடு வந்து 9வது இடத்துல நம்ம இருக்கோம். உலகளாவிய மருத்துவ கொள்கை குறியீட்டில் 18வது இடத்துலையும் காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் 10வது இடத்துலையும் நம்ம இருக்கோம். அடுத்து ஆப்ரேஷன் ஹெர்குலஸ், இது எதுக்காகனா, இந்திய விமானப்படை மற்றும் இந்திய இராணுவம் இணைந்து நடத்திய கூட்டு இராணுவ பயிற்சி தான் ஆப்ரேஷன் ஹெர்குலஸ். இது லடாக்கில் நடந்துச்சு. இது குளோப் மாஸ்டர், C-17, IL-76, AN-32 ரக விமானங்கள்லாம் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் புல் பாதுகாப்பு மையம், அதாவது புல் அல்லது வந்து ஜெம்ஸ் பிளாசம் பாதுகாப்பு மையம்னு இதை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா, உத்தரகாண்டில் உள்ள அல்மோரா மாவட்டத்தில் இருக்குது. இது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒருங்கிணைந்த உயிரி சுத்திகரிப்பு ஆலைகள், இதுவும் COP26 தான் சொல்லியிருக்காங்க. மிஷன் இனோவேஷன் என்ற திட்டத்திலோடு இணைந்து இந்தியா ஒருங்கிணைந்த உயிரி சுத்திகரிப்பு ஆலைகள் என்ற ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த உயிரி சுத்திகரிப்பு ஆலைகள் குறித்த திட்டத்தினை இந்தியா மற்றும் நெதர்லாந்து இணைந்து வந்து இதை செயல்படுத்தும். புதை வடிவ எரிபொருள் அடிப்படையிலான எரிபொருள்கள், ரசாயனங்கள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றுக்கு பதிலாக உயிரி சார்ந்த மாற்று எரிபொருள்களின் பயன்பாட்டை கொண்டு வருவதில் இந்த திட்டமானது ஈடுபாடு செலுத்தும். இது உமிழ்வை குறைத்து கடினமானது முதல் மிதமான விளைவுகள் உள்ள துறைகளுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த மாற்று முறையை வழங்கி கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடியது. இது
அடுத்து நேரோ வைரஸ், இது நம்ம பார்த்த நியூஸ் தான். கேரளாவில் அதிகமாக பரவிட்டு இருக்குது. கேரளாவில் வயநாட்டில் தான் வந்து பரவி இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 13 பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து விலங்குகள் மூலமாக பரக்கூடியது தான். இது அசமான நீர் மற்றும் உணவு மூலமாக பரவுகின்றது. இது மேக்ஸ் வந்து இறைப்பை குடல், அதில் தான் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறது. அதனால் வந்து தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து ஆரம்பகால அறிகுறிகளை வந்து இது வந்து இருக்கும். அடுத்து அரசியல் மற்றும் நிர்வாகம். ஒரே நாடு ஒரே பேரவை அப்படிங்கிற திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சட்டப்பேரவை நடைமுறையை அறிமுகப்படுத்துவது நமது நாடாளுமன்ற நடைமுறைக்கு தேவையான தொழில்நுட்ப ஊக்கத்தை அளிக்கும் என்பதுடன் நாட்டின் அனைத்து ஜனநாயக அமைப்புகளை இணைக்கவும் உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது எங்கே பேசினாங்கன்னா, சிம்லாவில் நடைபெற்ற 82வது அகில இந்திய பேரவை தலைவர்கள் மாநாடு தொடக்க விழாவில் தான் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசியுள்ளார். அடுத்து முன்மாதிரியான ஒரு கிராமம், இது எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. இந்த கிராமத்தை கொடுத்தவங்க யாருன்னா வந்து ஸ்வாத் பிரஸ்ரீத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மகாதேவி பிரமோஸ் வரதாஸ் ஜிண்டால் அப்படிங்கிற அறக்கட்டளைகள் மூலமாக தான் இந்த மாதிரி கிராமம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நம்ம குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் போய் பார்வையிட்டு வந்திருக்காரு. அடுத்து மீன்வள தொழில் முனைவருக்கான பயிற்சி நிலையம், இது வந்து நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக ஹரியானாவில் குருகிராமில் வந்து இந்த பயிற்சி நிலையத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து டாங் 100%, இது டாங் 100 இது ஒன்றா இயற்கை விவசாய மாவட்டமாக அறிவிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் வந்து டாங் அப்படிங்கிற மாவட்டத்தில் சாகுபடி பரப்பளவில் ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை தவிர்க்குமாறு விவசாயிகளை மாநில அரசு ஊக்குவித்து வருவதால் இந்த மாவட்டம் 100% இயற்கை விவசாய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 17வது மக்களவையில் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 29 தொடங்கி டிசம்பர் 23 வரைக்கும் நடைபெறவுள்ளது. இது வந்து 7வது கூட்டத்தொடர் ஆகும். அடுத்து விளை நிலங்களில் நிலையான பசுமை பரவலுக்கான திட்டம், வேளாண் நிலங்களில் நீடித்த பசுமை பரவலுக்கான தமிழ்நாடு இயக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் 73 லட்சத்துக்கும் அதிகமான உயர் மதிப்பு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் தேக்கு, செம்மரம், அக்கேரியா, வேங்கை, சந்தனம், மஞ்சள் கடம்பு, கருங்காலி மரம், கருங்காலி மீன்ஸ் ரோஸ் வுட் மரம், மலை வேம்பு, மகாகோனி, கருமருந்து மற்றும் பூவரசு ஆகிய உயர் மதிப்புள்ள மர வகைகள் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் ஐஏஎஸ் சூரியசக்தி செயல்திறன் வந்து கடந்த 7 ஆண்டுகளில் நமது சூரியசக்தி செயல்திறனானது 17 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்தியாவின் சூரியசக்தி செயல்திறன் சுமார் 45 GW உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் பருவநிலை உச்சி மாநாட்டில் இந்தியா தெரிவித்துள்ளது. இந்தியா உலக மக்கள் தொகையில் 17% கொண்டுள்ளது என்பதையும் அதனால் வரலாற்று ரீதியான ஒட்டுமொத்த உமிழ்களில் 4% மட்டுமே இந்தியாவில் பங்கு என்பதையும் இந்தியா உணர்த்தியுள்ளது. அதிகளவு வந்து கார்பன் வெளியிடுற நாடு எதுனா 28% வந்து இது சைனா தான் முதலிடத்தில் இருக்குது. 2வது வந்து அமெரிக்கா இருக்குது. நம்ம வந்து 17% மக்கள் தொகை இருந்தால் கூட வெறும் 4% அளவுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2016 இந்தியாவில் மொத்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தில் 15% வளிமண்டலத்தில் இருந்த LULUCF லேண்ட் யூஸ் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்டரி நில பயன்பாட்டு மாற்றம் மற்றும் வானவியல் மூலம் அகற்றப்பட்டது. அடுத்த COP26 மாநாட்டில் இந்தியாவில் 5 உறுதிப்பாடுகள். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய நாட்டின் பருவநிலை செயல்திட்டமானது வகுக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு 2070 இந்தியா தனது நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வு இலக்கை எட்டிவிடும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்து பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு மிகவும் கடினமாக உழைத்து வரும் இந்தியா 5 உறுதிமொழிகள் அல்லது அமிர்த தத்துவா என்பதனை பூர்த்தி செய்யும் என நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து உலகிற்கு அறிவித்துள்ளார். உறுதிமொழி 1 என்னென்னா 2030 இந்தியா தனது புதை வடிவம் சாராத எரிசக்தி திறனை 500 GW உயர்த்தும். புதை வடிவங்கிறது பெட்ரோல், டீசல் அதெல்லாம் சாராமல் அதை வந்து எரிசக்தி திறனை 500 GW உயர்த்தும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னா 2030 இந்தியா தனது ஆற்றல் தேவைகளில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யும். 3வது உறுதிமொழி, இந்தியா தற்போதைய ஆண்டு முதல் 2030 இடைப்பட்ட காலத்தில் மொத்த கார்பன் உமிழ்களில் 1 பில்லியன் டன்கள் வரை குறைக்கும். 1 பில்லியன் டன் வந்து கார்பன் உமிழ்ல இருந்து குறைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 4th என்னென்னா 2030 இந்தியா தனது பொருளாதாரத்தில் நிலவும் கார்பன் தீவிரத்தை 45% கீழே வந்து குறைக்கும். ஃபைனலாக 2070 இந்தியா நிகர வந்து 0% உமிழ்வு என்ற இலக்கை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தனது ஆஷாதி கா அம்ரித் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக டெக் NEV @75
என்ற நிகழ்ச்சி வந்து துவங்கியிருக்குது. இது சமமான உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதில், சமூகத்திற்கு அதிகாரம் அளிப்பதில், அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் தாக்கத்தை ஏற்படு எடுத்துக்காட்டும் வகையிலான ஓர் ஆண்டு முழுவதுமான ஒரு கொண்டாட்டம் இது. இது 75 மணி நேர நிகழ்ச்சியாகும். ஆத்ம நிர்பார் பாரத் நோக்கியா இந்தியாவின் முன்னேற்றம் குறித்து 75 தாக்கம் நிறைந்த கதைகளின் தொகுப்பினையும் இது உள்ளடக்கியுள்ளது. இந்த நூற்றாண்டிலான மிக நீளமான பகுதியளவு சந்திர கிரகணம் நவம்பர் 19 அன்று காலையில் 2021 இரண்டாம் சந்திர கிரகணத்தை பல நாடுகளிலிருந்து காண முடியும். இது இந்த நூற்றாண்டின் மிக நீளமான பகுதியில் சந்திர கிரகணம் இதுதான். இந்த கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையின் போது சந்திரனின் விட்டத்தில் 4% பூமியின் இருண்ட குடை போன்ற நிழல் பகுதியில் மூழ்கிவிடும். இந்தியாவில் வந்து அருணாச்சல் பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் இந்த பகுதியளவு கிரகணத்தை காண இயலும். இந்த கிரகணத்தின் இறுதி பகுதியினை பீகார், உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலிருந்து காணலாம். அடுத்த அவார்டு, நகைச்சுவை வனவிலங்கு புகைப்பட விருது 2021 வந்து யார் கிடச்சுன்னா கென் ஜேன்சன் அப்படின்னு இங்கிலாந்து கிடச்சிருக்குது. இவர் வந்து அச்சோ அப்படிங்கிற தலைப்பிடப்பட்ட சில்க் இன குரங்கு வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காக இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்குது. கென் ஜேன்சன் இங்கிலாந்து நடிச்சிருந்தவங்க. அடுத்து ஆசியா வில் வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி, இது இந்திய ஆடவர் அணி வங்கதேசியை எதிர்த்து வெண்கல பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க. அடுத்து கிஷிடோ, ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அக்டோபர் 31 வெளியான தேர்தல் முடிவுகள் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சிக்கு தனிப்பெருமன்மை வழங்கியிருப்பது யாருமே எதிர்பாராத திருப்பம். கடந்த மாதம் பல்வேறு சவால்களுக்கு இடையில் பிரதமராக பதவியேற்ற பூமியோ கிஷிடோவுக்கு கிடைத்திருக்கும் முதலாவது வெற்றி இந்த தேர்தல் வெற்றியாகும். அடுத்து தைவான் குறித்த முரண்கருத்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் ஜோ பைடன். அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டுக்கு முரணாக தைவான் ஒரு சுதந்திர நாடு என்று கூறி அதிபர் ஜோ பைடன் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். அடுத்து அசட் செயற்கைக்கோள் அழிப்பு ஏவுகணை, விண்வெளியில் வளம் வந்து கொண்டிருந்த ரஷ்யாவுக்கு சொந்தமான செலினா டி என்ற செயற்கைக்கோள் வந்து அழிச்சிட்டாங்க. இதற்கு முன் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இத்தகைய சோதனைகளை வந்து மேற்கொண்டுள்ளன. அந்த வசூல் இப்போ வந்து ரஷ்யாவும் வந்து சேர்ந்திருக்குது. அடுத்து காஜல் பட்டு, இவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றியவர். இவர் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி உறுப்பினர் இவராக இருந்திருக்கார். வணக்கம்.